ராமர் கோயிலுடைய சுவரை தான் மாடிஃபை பண்ணி மசூதியாக ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை கண்டறியப்பட்டது. ராமருடைய ஆட்சி தான் 2014 நரேந்திர மோடி தலைமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி, ராமருடைய ஆட்சி தான். அது போல ராமர் காலத்திலேயும் நாமளும் இருந்திருப்போம். ராமர் தனக்கென அந்த ஆலயம் எழுப்பப்படணும்னு விரும்புகிறார். அதனால தான் நரேந்திர மோடி பிரதமராக வந்திருக்கிறாரு, ஆலயம் எழுப்புது. கிறிஸ்டினா இருக்கிறேன் எனக்கு இல்லையா, முஸ்லீமாக இருக்கிறேன் எனக்கு இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரிகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ராமர் கோயில் இப்போ ஜனவரி 22 வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. 1 கோடி பேருக்கு மேலே அழைப்பு விடுத்திருக்காங்க. டிசம்பர் 1 ஜனவரி 15 வரை வந்து அழைப்பு, ஃப்ரீயாக போகலான்ற மாதிரி ஒரு ட்ரெயினே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அயோத்தியில் ராமர் கோயிலுங்கிறது வந்து 500 ஆண்டுகால பிரச்சனை. கோயிலெல்லாம் கட்ட முடியாது, மசூதி தான் இருக்கும் அப்படின்னு பேசினாங்க. நான் எல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் அயோத்தி பிரச்சனையை, ராமர் கோயில் பிரச்சனை, மசூதி பிரச்சனை. அப்படி அவன் வாபருங்கிறவன், இங்கே சபரிமலையில் ஒரு வாபர், அவன் இல்லை இங்கே, அது வேறு வாபர். 1500 அவனுடைய கொள்கையே என்னென்னா, பொதுவாக அந்த மாதிரி அரசர்களுடைய ஆளுங்களுடைய கொள்கை என்னென்னா, கொள்ளைக்காரர்களுடைய கொள்கை என்னென்னா, நல்லதாக ஒன்று இருக்கக்கூடாது, அவங்களுடைய வழிபாட்டு முறைக்கு வித்தியாசமாக ஒன்று இருந்தால் அதை அழிச்சிடுறது. ஆப்கானிஸ்தானில் புத்த விகார்களை அப்படி தான் அடித்து உடைச்சாங்க. அதே பணியில் ராமர் கோயிலை அடித்து உடைச்சாங்க. உடைச்சி அதில் ஒரு மசூதி மாதிரி ஒன்று கட்டினாங்க. இங்கே இந்த தாஜ்மஹால் கூட, அது கூட ஒரு சிவன் கோயில் தான் சொல்கிறாங்க. சிவன் கோயிலை உடைச்சி கட்டினது தான் தாஜ்மஹால் கூட. அது மாதிரி ராமருடைய கோயிலை உடைச்சி மசூதி கட்டப்பட்டது. அந்த நாளில் இருந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்தது, ராமர் கோயிலை மீட்கணும் மீட்கணும் மீட்கணும்னு சொல்லி. அதுக்காக தலைவர் அத்வானிஜி அவர்களுடைய இரும்பு மனிதன், இந்தியாவின் 2வது இரும்பு மனிதன் அத்வானி அவர்களுடைய தலைமையில் ரத யாத்திரை நடந்தது, ராமருக்கு கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி. பின்னால் பெருங்கூட்டம், மக்கள் கூட்டம் திரண்டு அந்த மசூதி போன்ற அமைப்பு. இப்போ மசூதினா வழிபாடு நடக்கணும், நீண்ட நாளாக அங்கே வழிபாடே இல்லை, அங்கே ராமர் சிலை தான் இருக்குது, குழந்தை ராமர் சிலை தான் இருக்குது. மசூதிங்கிறதுக்கான அங்கே ஒரு வழிபாடே இல்லை, இஸ்லாமிய வழிபாடே இல்லாத ஒரு கட்டடம் தான் அது. அதுதான் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட பிறகு வழக்கு நடந்தது, அந்த இடத்துல ராமர் கோயில் முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது. அகழ்வாய்வு நடந்தது. அகழ்வாய்வு நடந்து பார்த்ததில் அதில் ராமர் கோயில் இருந்தது. ராமர் கோயிலுடைய சுவரை தான் மாடிஃபை பண்ணி மசூதியாக ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை கண்டறியப்பட்டது. அதனால் தீர்ப்பு, இது ராமர் கோயில் தான், இங்கே ராமர் கோயில் கட்டலாம், ராமர் கோயில் கட்டப்படுகிறது. ராமர் தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியையே இங்கே அமைச்சிருக்கிறார் அவருக்கு கோயில் கட்டுறதுக்காக. 2014 நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சியை அந்த ராமர் தான் அமைச்சிருப்பார், ஏன்னா அவருக்கு ஆலயம் எழுப்புறதுக்காக. ராமருங்கிறது வந்து அவதார புருஷர், மகாவிஷ்ணுடைய அவதாரம். அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்தார், சில ஆண்டுகள் வாழ்ந்தார், ஆட்சி செய்தார், அதோடு அவர் நிறைவு அடைய மாட்டார், நிறைவு அடையலை. அந்த ராமர் அவதாரங்கிறது அவதாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராமர் அவதாரம் தான் முடிஞ்சுது, ஆனால் ராமர் இருக்கார், ராமர் இன்றைக்கும் இருக்கார், மக்களின் இதயங்களில் இருக்கார். 100 கோடி பேருக்கு மனசில் ராமர் இருக்கார், ராமர் அதிசயங்களை செய்கிறாரு, கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குறாரு, என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குறாருல ராமர்.
ராமர் இருக்கார், நம்ம ராமர் தெய்வமாக இருக்கார். ராமர் தெய்வமாக இருக்கிறாரு, ராமருடைய ஆட்சி தான் 2014 நரேந்திர மோடி தலைமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆட்சி, ராமருடைய ஆட்சி தான். தனக்கான ஆலயம் இழப்புப்படணும்னு ராமர் நினைக்கிறாரு, அதனால தடைகள் நீக்கப்பட்டது. நம்மெல்லாம் ராமபடையில் இருக்கோம், ராமர் கோயில ஆதரித்து பேசக்கூடியவங்க எல்லாரும் ராமர் படையில் இருக்கோண்டே, அதுக்கு அர்த்தம் ராமர் அந்த நாளையில் ராவணனுக்கு எதிராக படை நடத்தினார்ல. இந்துத்துவமடி இந்து கருத்துப்படி என்னென்னா, ஒரு ஆன்மா ஒரு உயிர் எடுத்து ஒரு உடம்பு எடுத்து வாழ்ந்தால் மீண்டும் அது மறுஜன்மம் எடுக்கும், மீண்டும் உயிர்ப்பு இருக்குது, நம்ம அடுத்து மீண்டும் பிறப்போம், மீண்டும் இதுக்கு முன்னாடி கூட நம்ம பிறந்திருக்கலாம். இப்போது ஒரு குழந்தைக்கு சில விசேஷ அறிவுகள் இருக்குது, அதே நாள் அதே வேளையில் பிறந்த இன்னொரு குழந்தைக்கு வேறு சில விசேஷ அறிவுகள் இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு வேறு மாதிரியான அறிவு இருக்குது, சில குழந்தைக்கு அறிவே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் முற்பிறப்பினுடைய பயன். ஏற்கனவே எல்லா குழந்தைகளுமே எல்லா உயிர்களுமே பிறந்தது இறந்தது இப்போ பிறந்திருக்கோம். அதுபோல் ராமர் காலத்திலேயும் நாமளும் இருந்திருப்போம், மகாபாரத காலத்தில் நாம் இருந்திருக்கோம், நாம் இப்போ மீண்டும் பிறந்திருக்கோம். ராமர் எப்போவுமே இருக்கிறார், அவர் பிறந்து இறக்கிறவரில், அவருடைய அவதாரம் தான் அப்போ அழிந்தது. ஆனால் ராமர் பிறந்து இறக்கிறவரில், ராமர் வந்து மகாவிஷ்ணு, ராமர் வந்து எப்போவுமே இருக்கிறார். ராமர் தனக்கென அந்த ஆலயம் எழுப்பப்படணும்னு விரும்புகிறார், அதனால தான் நரேந்திர மோடி பிரதமராக வந்திருக்கிறாரு, ஆலயம் எழுபது. இப்போ ராமருடைய ஆலயம்னா நம்ம எல்லாருக்கும் அது ஆலயம், நம்ம எல்லாருக்கும் கோயில், எல்லாருக்கும் ஊரில் ஒரு கோயில் இருக்கும். எங்கள் கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன், எங்கள் குலதெய்வத்துக்கு நான் போயிட்டு வரேன், கோயிலுக்கு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கெல்லாம் ஒரு கோயில் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, அவங்கவுங்க கோயில் அவங்க கோயில், அப்படி எல்லார் கோயிலும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பாரதியர்களுக்கு ஒரு கோயில்னா அது ராமர் கோயில், ராமர் சிவனை வழிபட்டவர். அது வைஷ்ணவ கோயிலா சைவ கோயிலா அப்படிங்கிற கேள்வியே கிடையாது. ராமேஸ்வரத்துக்கு சிவனை வழிபட்டவர் ராமர், அந்த ஈஸ்வரனையே வடிவமைத்தவர் ராமர், அதனால் அது சைவ கோயிலும் தான் வைஷ்ணவ கோயிலும் தான் ராமனுக்கான கோயில். ராமரே கோயிலை அமைக்கிறார், அதுக்கான அழைப்பை யார் பண்ணணும், ராமர் படை வீரர்களாகிய நாம் தான் அழைப்பு கொடுக்கணும். நம்முடைய கட்சி நம்மளை தான் அழைப்பு கொடுக்க சொல்லுது, நம்முடைய அரசு நம்மை அழைக்க சொல்லுது. 1 கோடி என்ன, 140 கோடி மக்களையும் நம்ம அழைக்கிறோம் கும்பாபிஷேகத்துக்கு. கும்பாபிஷேகம்னா ஒரே நாள் தான் அங்கே வந்து குவியணுன்னு அர்த்தம் கிடையாது. நம்முடைய மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள், கட்சியினுடைய செலவில் 2 மாதத்துக்கு ரயில் விடுவோம் அயோத்திக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு, கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கிடையாது, தொடர்ந்து ஒரு 2 மாதம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கட்சியின் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராமர் கோயிலுக்கு. இப்போ ராமர் கோயில்னால் அது இந்தியாவினுடைய கோயில், இந்த தேசத்தினுடைய கோயில். அப்போ மதம் மாறினவங்களுக்கு இல்லையா, கிறிஸ்டினாக இருக்கிறேன் எனக்கு இல்லையா, முஸ்லீமாக இருக்கிறேன் எனக்கு இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த நாட்டில் 2 மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க, ஒன்று இந்துவாக இருக்கிறவங்க, இன்னொன்று இந்துவாக இருந்தவங்க. அவங்க தான் இந்துவாக இருந்தவங்க, ராமர் காலத்தில் ராமர் படையாக தான் அவங்களும் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும். அவங்களுக்கும் அது ஆலயம்தான், கிறிஸ்தவர்களுக்கும் இங்கே மதம் மாறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கூட ராமர் கோயில் அவங்க குலதெய்வ கோயில் தான். நிறைய இஸ்லாமிய நாடுகளில் ராமபிரான் தான் அவங்களுடைய தெய்வமாக இருக்காங்க, இன்றைக்கும் அவங்க ராமர் பூஜை செய்கிறாங்க. அதே போல் இது மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது இந்த தேசத்தோடு சம்மந்தப்பட்டது, பாரத தேசத்தோடு சம்மந்தப்பட்டவர் ராம அவதாரம். ராமர் இப்போவும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவர் தான் ஆலயம் கட்டுறார். அவன் அருளால் அவன் அருள் வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ராமருடைய அருளால் நம்ம ஆலயம் கட்டுறோம், ராமருடைய அருளால் நரேந்திர மோடி ஆலயம் கட்டுறாரு, நாம் ஆலயம் கட்டுறோம். அப்போ நாமன்னா அதில் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லா மதத்தவர்களும் அதில் அடக்கம், எல்லாருக்குமான ஆலயம்தான். அதுக்கு அழைப்பு விடுக்கிறோம், அது 1 டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து
ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது. அது வந்து நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. இப்போது நாம் கூட அதுக்கு அழைப்பு விடுக்கிறோம். எல்லாரும் ராமருடைய கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வருகை தர வேண்டும் என்று ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக நாம் அழைப்பு விடுக்கிறோம். எல்லாரும் அழைப்பு பண்ணும். உடலுக்கு மட்டும்தான் அழிவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவில்லை என்ற மாதிரி தான் சொல்கிறீங்க. பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.